Question number 26, 5-year plans. One, 2, and 4. Are D ingla. 2-year plan holiday val annual plan irundhengla. Plan holiday 60s la dhaan varum illengla. Yearly annual plans irundhu. Plan holiday kediyadhu annual plans vandirundhukom. 1 and 2. 1 and 2. Annual plans irukum. Plan holidays 60s la nadakum. Rendu plan holidays irukum. Oh, it is annual plans, not plan holidays. 1 and 2. Question number 27. Twenty-seven and the parliament and the kelvi dhaan illengla. D ingla. D dhaan illengla. Like parliament, it cannot become absolute. Parliament absolute ஆயிருச்சு அப்பனா checks and balance, separation of powers அப்படின்றது வந்து இருக்கவே இருக்காது. புக்ஸ்லயே கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா, it's not become absolute அப்படின்ட்டு. So yes, ஒன்னு கிடையாது, first statement கிடையாது. And இது வந்து சுப்ரீம் கோர்ட் மட்டும் தான் டிசைட் பண்ண முடியும் பேசிக் ஸ்ட்ரக்சர். ஈதர் 1 or 2. ஈதர் 1 or 2. நீஃபா 28 நீஃபா வைரஸ். Virus. Where? C. All the above 1, 2, 3 and 4. But mortality rate jasti. Slow was predominant. Mortality rate jasti for Nipah. RNA virus tham food batch tham carry panna porathu. Adikadi indha virus pair vandha ungalku romba la vanditiyalana virus oda family mattum vandha paathukonga. Flaviravidae appdin irukum. Armoxy. Helicobacter pylori. B ingla. Helicobacter pylori. Oh, B stomach gastrointestinal issue, gastroduodenal issues அப்படின்ட்டு கொண்டு வரக்கூடிய ஒரு pathogen தான் வந்து Helicobacter pylori அப்படின்ட்டு. ரீசெண்டான நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா NICED அப்படின்னு ஒரு ICMR based ஆர்கனைசேஷன் இது ஒரு புது டெஸ்ட் ஒன்று வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஜென்ரலாக யூஸ்வலாக யூஸ் பண்ண ஒரு டெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹெலிகோபாக்டீரியல் பைலோரி சாம்பிள் கலெக்ட் பண்ணி அதை கல்ச்சர் பண்ணி இருக்கா இல்லையா, அது வந்து ஹெலிகோபாக்டர் பைலோரி தானா இல்லை அது ரெசிஸ்டண்ட்டாக இருக்கா, ஒரு ஆன்டிபயோட்டிக் இருக்குது அந்த ஆன்டிபயோட்டிக் வந்து ரெசிஸ்டண்ட்டாக இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறது இட் வில் டேக் வீக்ஸ் அரௌண்ட் 7 weeks அவங்க கல்ச்சர் பண்ணுறதுக்கே ரிசல்ட் வரதுக்கு ஒரு 7 days ஆகிடும். ஸோ 2 weeks கிட்ட வந்து ஆகும். பட் எஸ் ரீசெண்டாக வந்து ஐசிஎம்ஆர் வந்து ஒரு புது டெஸ்ட் வந்து உருவாக்கியிருக்காங்க வித் 100% சென்சிட்டிவிட்டி அண்ட் 100% ஸ்பெசிஃபிசிட்டி. ஸோ சென்சிட்டிவிட்டி அப்படின்னா இருக்கிற லைக் பாசிட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு ஆளை பாசிட்டிவ்னு சொல்லது தான் வந்து ஸ்பெசிஃபிசிட்டி, சாரி சென்சிட்டிவிட்டி. ஸ்பெசிஃபிசிட்டின்றது வந்து நெகட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு ஆளை நெகட்டிவ்னு சொல்கிறது. ஸோ போத் 100% சென்சிட்டிவிட்டியும் 100% ஸ்பெசிஃபிசிட்டியும் 100%ஓட ஒரு டெஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கக்கூடிய ஹெலிகோபாக்டர் பைலோரி இன்ஃபெக்ஷனுக்குமே நம்ம சீக்கிரமாக ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட ஜென்ரலாக யூஸ் பண்ணுறது இட் வில் டேக் வீக்ஸு அதை அது வந்து நேரோ டவுன் பண்ணியிருக்காங்க வித் இன் மேட்டர் ஆஃப் டேஸ்க்கு. ஸ்டொமக் இஷ்யூஸ் ஐசிஇடி USA the USA. Katalin Karikó. Katalin Karikó economist ingla. Biochemist Katalin Karikó and Drew Weissman, Nobel Prize winners, mRNA vaccines. Katalin Karikó and Drew Weissman. mRNA vaccines தெரியும் இல்லைங்களா? mRNA vaccines work. மொத்தம் 3 types of RNA இருக்கு, mRNA, tRNA and rRNA அப்படின்ட்டு. So generally there will be all these codes, நம்மளோட genetic code இருக்கும் DNAல. The genetic code இப்போ all these codes தான் hair color என்ன இருக்க போகுது, eye color என்ன இருக்க போகுது அப்படின்னு decide பண்றது. So இந்த கோடை நான் வந்து இப்போ புரோட்டீனா மாத்தினா தான் என் கலர் வந்து ஐ கலர் ப்ளூவாவோ க்ரீனாவோ வந்து வரும். இந்த கோடை ப்ளூவாக மாற்றுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய டூல்ஸ் தான் மெசஞ்சர் ஆர்என்ஏ, டிரான்ஸ்ஃபர் ஆர்என்ஏ அண்ட் ரைபோசோமல் ஆர்என்ஏ அப்படின்ட்டு. ஸோ மெசஞ்சர் ஆர்என்ஏ ஆஸ் த நேம் சஜஸ்ட் காப்பி பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு இடத்துல சேர்க்கறது தான் மெசஞ்சர் ஆர்என்ஏ வேலை. சரிங்களா? எந்த இடத்துல சேர்க்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரோட்டீன் ஃபேக்டரிஸ் ஆஃப் தி செல், ரைபோசோம்ஸ் அப்படின்ட்டு. இந்த ரைபோசோம்ஸ் தே ஆர் மேடப் ஆஃப் ஆர்ஆர்என்ஏ. சரிங்களா? ஸோ இப்போ எனக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான மெசேஜ் கிடைச்சாச்சு, ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இடமும் கிடைச்சாச்சு. நம்ம ஐ நீட் ஆல் மை ரா மெட்டீரியல்ஸ். இந்த ரா மெட்டீரியல்ஸ் எடுத்துகிட்டு வரது தான் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆர்என்ஏ, டிஆர்என்ஏ. சரிங்களா? ரா மெட்டீரியல்ஸ் எடுத்துகிட்டு வரது தான் வந்து டிஆர்என்ஏ. இது எல்லாமே வந்து என்ன ரா மெட்டீரியல்ஸ் எடுத்துகிட்டு வரோம்னா அமினோ ஆசிட்ஸ். அது அமினோ ஆசிட்ஸ் எடுத்துகிட்டு வந்து இதெல்லாம் கம்பைன் பண்ணி தான் வந்து ஒரு புது ப்ரோட்டீன், ஐ கலரோ ஹேர் கலரோ ஹேர் ஸ்ட்ரக்சரோ டெக்ஸ்சரோ இது எல்லாமே வந்து டிசைட் பண்ண போகிறது இந்த அமினோ ஆசிட்ஸ் தான். சரிங்களா? இப்படி தான் வந்து ஒரு mRNA ஜென்ரலாக ஒர்க் ஆகும். இதே ப்ராசஸ் தான் வந்து நான் வேக்சின் ஒரு வைரல் வெக்டாராக லைக் ஒரு வைரலோட ஜெனட்டிக் கோட் அனுப்பிட்டு இந்த வைரஸ் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு என் பாடிக்கு நான் சொல்லிடுறேன். அந்த பாடி அதுக்கேற்ற மாதிரி ஸ்பைக் ப்ரோட்டீனோ இல்லை என்ன ப்ரோட்டீன் அந்த வைரஸ்க்கு இருக்கோ அதை ப்ரொடியூஸ் பண்ணுது. அதை என் பாடியை வந்து அட்டாக் பண்ணி கற்றுக்குது. ஸோ தட் அனதர் இன்ஃபெக்ஷன் வரும்போது ஐ கேன் ஈஸிலி அட்டாக் அப்படின்ட்டு. சரிங்களா? திஸ் ஆஃப் mRNA வேக்சின்ஸ் ஒர்க். ஏன்னா கான்செப்டுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா mRNA வேக்சின்ஸில் நம்ம பாடியில் நமக்குடைய மெக்கானிசமுக்கும் வெளியே mRNAs ரெடி பண்ணி உள்ளே அனுப்புகிற மெக்கானிசமுக்கும் வந்து தேர் ஆர் ஹை கிளாஷஸ். இன்ஃப்ளமேட்டரி ரெஸ்பான்ஸ் வந்து கொடுத்தது வெளியே நான் ப்ரொடியூஸ் பண்ணி உள்ளே அனுப்புறது. இதை நான் கம்மி பண்ணேன், எப்படி வந்து ஒரு அனிமல்குள்ள வேலை செய்யுது அப்படின்றத படித்து அந்த மெத்தட் எடுத்து நான் அந்த இன்ஃப்ளமேட்டரி ரெஸ்பான்ஸை கம்மி பண்ணேன். அதுக்கு தான் வந்து நோபல் பிரைஸ் வாஸ் கிவன். சரிங்களா? கட்டாலின் கரைக்கோ அண்ட் ட்ரூ வீஸ்மென். 1, 2, 3 பிளேஜ் ஃபைட்டிங் ஃபுட் லாஸுங்களா? வர ஃபைட்டிங் ஃபுட் லாஸ் 1, 2, 3 பிளேஜ். அதாவது SDG 12.3 அப்படின்றதுங்க. SDG 12.3 தான் வந்து 1, 2, 3 பிளட்ஜு. SDG 12.3 தான் வந்து 1, 2, 3 பிளட்ஜு. அது டாக்ஸ் அபவுட் ஃபுட் லாஸ் வந்து கம்மி பண்ணணும் அப்படின்னு, கிட்டத்தட்ட ஹாஃப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து பேசும். 2030 ஹாஃப் பண்ணணும் அப்படின்னு வந்து பேசும். எஸ், தட் இஸ் வாட் 1, 2, 3 பிளட்ஜஸ். Dollarization of the economy. 2 onlyங்களா? வேற benefits of dollarization of economy. டூங்களா? பியா? ஏன் ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் கண்ட்ரோல் பண்ணாதுங்களா? கண்ட்ரோல் பண்ணுமா? டி தான் கரெக்டான ஆன்சர். ஏன் அப்படின்னா ஸோ இப்போது டாலரைசேஷன் போன ஒரு எக்கனாமி எடுத்துக்கோங்க. எந்த எக்கனாமி போச்சு? அர்ஜென்டினா போச்சு. லைக் அவங்க ஏன் வந்து ஒன் ஆஃப் தி மேஜர் ரீசன், அவர் ஏன் ஹாவியர் மில்லேன்னு நினைக்கிறேன், அவர் ஏன் வந்து இவெண்ட் ஃபார் டாலரைசேஷன் அப்படின்னா இன்ஃப்ளேஷன் அளவுக்கு கிட்டத்தட்ட 100% இன்ஃப்ளேஷன்லாம் வந்து ரீச் பண்ணிட்டாங்க. ஸோ அதை கண்ட்ரோல் பண்ணது தான் வந்து தே வெண்ட் ஃபார் டாலரைஸ்ட் எக்கனாமி. இது ஓகே, ஒரு விதத்தில் வந்து டாலர் எவ்வளோ ஸ்டேபிளோ அந்த அளவுக்கு வந்து அவங்களோட எக்கனாமியை ஸ்டேபிளாக வந்து வச்சுக்கும். இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா இட் கேன் ஆல்சோ பேக் ஃபயர். எனக்கு ஒரு இண்டிபெண்டன்ட் மானிட்டரி பாலிசி இருக்காது, இந்த ஒரு பிரச்சனை இருக்குது. பட் ஆனால் இந்த ஷார்ட் ரன் இன்ஃப்ளேஷனை உடனே ஹேண்டில் பண்ணுறதுக்கு வந்து டாலரைசேஷன் ஒரு நல்ல டூலாக வந்து இருக்கும். எஸ், ஃபர்ஸ்ட் ஒன். சரி, இப்போ டாலரைஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா நான் வந்து டாலர்ஸ் வழியாக தான் வந்து ட்ரேட் பண்ணணும். இப்போ டாலர்ஸ் உள்ளே வரதுக்கு தேர் ஆர் ஒன்லி 2 ஆப்ஷன்ஸ். ஒன்று கேபிட்டல் இன்ஃப்ளோஸ் வழியாக வந்து வரணும், இல்லை த்ரூ எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன். ஸோ அப்போ எக்ஸ்போர்ட் சக்ஸஸ், எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷனுமே வந்து அது பண்ணி தான் ஆகணும் அந்த எக்கானமி. So second statement is correct. Export jaasti aachu appadina obviously balance of payment la vandu enak crisis varamala vandu avoid pannradhukana chances jaasti aagudhu. Again idu vandu ipdiyum pesalam. Again first yosikkum bodhu vandu illa ipdi nadakadhu appadinum pesalam. But yes nama keela kodutha mari ipdi dhaan podhu. 1 2 and 3 34 243D article 243D coronavirus coronavirus போடுதீங்களா சீங்களா both S protein றது ஒண்ணு கிடையாது spike protein RNA virus அதனால தான் வந்து இவ்ளோ பெரிய இஷ்யூவா மாறுதே RNA வைரஸ்னால தான் RNA வைரஸ் வந்து என்ன RNA வைரஸ் ஏன் வந்து அவ்ளோ பிரச்சனை எல்லா RNA வைரஸ்மே பிரச்சனையா தான் இருக்கும் ஏன் அப்படினு பார்த்தீனா RNA வைரஸ் வந்து மியூட்டேட் பண்ணிட்டே வந்திருக்கும் அது DNA வைரஸ் மியூட்டேட் பண்ணாதுன்னு சொல்லல DNAவும் பண்ணோம் RNAவும் பண்ணோம் பட் DNA மியூட்டேட் பண்றதுல வந்து அது செல்ஃப் கரெக்டிங் மெக்கானிசம் இருக்கு ஆனா RNAல செல்ஃப் கரெக்டிங் மெக்கானிசம்ஸ் கிடையாது அதாவது தப்பு பண்ணுச்சா அப்படினா அது தப்பு தான் it can also be a positive for the virus it can also be negative for the virus ஓகேங்களா சோ அதனால தான் RNA வைரஸ் மோஸ்டா நீங்க பாத்தீங்க அப்படினா நிஃபா பாத்தீனா RNA வைரஸ் இவனோ வந்து RNA வைரஸ் மாதிரி பெரிய இஷ்யூஸ் கிரியேட் பண்றது எல்லாமே RNA வைரஸா தான் வந்திருக்கும் both 1 and 2 similarities between the Indian and British parliamentary system none of these supremacy of the parliament avங்களுக்கு இருக்கு நமக்கு கிடையாது elected head of state நமக்கு இருக்காங்க அவங்களுக்கு கிடையாது shadow cabinet அவங்களுக்கு இருக்கு legal responsibilityன்றது அவங்களுக்கு இருக்கு சரிங்களா so yes none of these are similarities Chhatrapati Shivaji Maharaj. So the following statements are true with respect to Shivaji Maharaj. One, two, three, four. He was secular. Again, father of Indian Navy ne avadukku poduvaanga recently on the navy ku avara insignia use panirundanga illingla so and adu base pana question da the father of Indian Navy ne avadukku poduvaanga avara again Hindavi Swaraj self rule for the Hindus appdin kondu vandavaru so guru vandu ekachekmana nariya per influence panirpaanga adula periyathula influence panavaru vandu Samarth Ramdas appindravaru again there is an issue that Samarth Ramdas vandu பண்ணாரா பண்ணலையா அப்படின்ற மராத்தா கம்யூனிட்டிலேயே வந்து there is clash சரிங்களா பட் ஜெனரலாக வந்து நம்ம சோர்ஸஸ் ஃபாலோ பண்ணுறது ராம்தாஸும் ஒரு சோர்ஸும் தான் லைக் ஒரு குரு அப்படின்ற மாதிரி தான் ஃபாலோ பண்ணுவாங்க ஏ 1 2 3 and 4 அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் தி சுப்ரீம் கோர்ட் சி சிங்களா See opinion question of law and fact like bound to give it na yes he is bound to give it but only when it's the question of law seringla question of fact ah irundha opinion is not bound to be given advice nave and it is it's not binding here seringla third statement tappu second statement tappu First and fourth statement மட்டும் தான் வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட்ஸ் 1 and 4 ப்ரீ கான்ஸ்டிடியூஷனல் அக்ரிமெண்ட்ஸ் ட்ரீட்டீஸ் கன்வென்ஷன்ஸ் இதில் எல்லாமே வந்து கேட்கலாம் நேஷனல் கோல் இண்டெக்ஸ் நேஷனல் கோல் இண்டெக்ஸ் இல்லைங்களா எஸ் National Coal Index, Satish. 2 and 3ங்களா? பாரு. 1, 2 and 3. So, Ministry of Coal initiative. என்ன அப்படின்னா every month எப்படி வந்து coal prices வந்து fluctuate ஆகுது. Indian markets la coal prices எப்படி change ஆகுது அப்படினு செக் பண்ணக்கூடிய ஒரு இன்டெக்ஸ். மொத்தம் 5 sub indices வந்து இருக்கு. 3 வந்து non coking coalுக்கும் 2 வந்து coking coalுக்கும் 5 sub indices 3 non coking coal 2 வந்து coking coal ங்களா. கோக்கிங் கோல்லாம் ஒன்றும் கிடையாது, அதை வச்சு கோக் அப்படின்னு இன்னொரு மெட்டீரியல் வந்து உருவாக்கிக்கலாம். இப்போ இன்டென்ஸ் ஹீட் அண்ட் டெம்பரேச்சரில் அண்ட் ஆப்சன்ஸ் ஆஃப் ஏரில் நம்ம வந்து அந்த கோக்கிங் கோலை பர்ன் பண்ணோம் அப்படின்னா இட் வில் லீட் டு சம் அதர் திங், ஒரு ரெசிடியூ கால்ட் ஆஸ் கோக். அந்த கோக்கு இட் இஸ் வெரி மச் யூஸ்ஃபுல் ஃபார் ஸ்டீல் ப்ரொடக்ஷன், அதுதான் கோக்கிங் கோல் அப்படின்றது. அப்போ நான் கோக்கிங் கோல்னால் என்னென்னா தெர்மல் கோல், எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய கோல். ஸோ 3 நான் கோக்கிங் கோல்ஸ் அண்ட் 2 கோக்கிங் கோல்ஸ், இதுதான் சப் இண்டீசஸ். இதை வச்சு தான் நேஷனல் கோல் இண்டெக்ஸ் டிசைட் பண்ணப்படுது 17 and 18 பேஸ் இயரோட. நோட்டிஃபைட் ப்ரைஸஸ், ஆக்ஷன் ப்ரைஸஸ், இம்போர்ட் ப்ரைஸஸ், இந்த மாதிரி எல்லா ப்ரைஸையும் வந்து உள்ளடக்கி தான் வந்து இந்த இண்டெக்ஸ் வந்து தராங்க. D 1, 2 and 3. Zika virus, question number 40. Zika. At least to all 3. Guillain-Barre syndrome, that muscle weakness, locomotor issues, இதெல்லாம் வந்து லீட் பண்ணும். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா நியூரோபதி, டீஜெனரேஷன் ஆஃப் நர்வ் செல்ஸ், நியூரான்ஸ் வந்து டீஜெனரேட் பண்ணுறது. ஆப்வியஸாக அந்த நியூரல் சிஸ்டமே வந்து ஒழுங்காக ஆக்ட் பண்ணாது. பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம், எஸ்பெஷலி பெரிஃபரல் நர்வஸ் சிஸ்டம். அடுத்து மைலட்டிஸ் அப்படின்றது வந்து ஸ்பைனல் கார்டில் வரக்கூடிய ஒரு பெயின், ஸ்பைனல் கார்டில் வரக்கூடிய ஒரு பெயின். இதை தாண்டி வந்து மைக்ரோசிஃபாலி இருக்குது. மைக்ரோசிஃபாலி இந்த சென்ஸ் ப்ரெக்னென்ட் விமென்னை வந்து ஜீக்கா அட்டாக் பண்ணிச்சு அப்படின்னா பிறக்கிற குழந்தையுமே வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் மாதிரி டிஃபார்ம் ஆகி வந்து பிறக்கும். ஸோ அதான் மைக்ரோசிஃபாலி அப்படின்றது. இதுவுமே வந்து ஒரு எஃபெக்ட் ஆஃப் ஜீக்காவாக வந்து இருக்குது. டம்டம் ஃபீவர் ஏங்களா? டி பிளாட்வார்ம் வர. டம்டம் ஃபீவர், டம்டம் ஃபீவர்னா அந்த காலா ஆசார் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா? காலா ஆசார், விசேல் லேஷ்மானியா, ஆக்சுவலி அதுதான் வந்து டம்டம் ஃபீவர் அப்படின்றது. இந்த என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் ஸ்ப்ளீன் அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்குலாம் வயிறு பெருசாக இருக்கும். இந்த மாதிரி எஃபெக்ட்ஸ்லாம் வந்து காமிக்கும். ஸோ இட் இஸ் பீங் டன் பை அ புரோட்டோசோவா கால்ட் அஸ் லெய்ஷ்மானியா டோனோவானி அப்படின்ட்டு. லெய்ஷ்மானியா டோனோவானி அப்படின்னு ஒரு புரோட்டோசோவாவில் பண்ணப்படுது. வெக்டார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிலோபோட்டமின் சாண்ட் ஃப்ளை அப்படின்ட்டு. Philobotomin sandfly, yes. And leishmaniasன்றது ஒரு ஃபேமிலி, ஒரு grouping. அதில் visceral leishmaniaன்றது ஒரு டைப் ஆஃப் டிசீஸ். இதை தாண்டி ஸ்கின்ல வரக்கூடிய cutaneous இருக்கு, மியூகோ cutaneousனு வந்து இருக்கு. அந்த ஓப்பனிங்ஸ் ஆஃப் தி பாடியில் வர்றது, எஸ்பெஷலி நோஸ், இயர்ஸ் அண்ட் த்ரோட்டில். சரிங்களா? 3 டைப்ஸ் இருக்கு, cutaneous, மியூகோ cutaneous அண்ட் visceral. Visceralனா அந்த கட். NISAR 42. NISAR B, both 1 and 2. NISAR, NASA ISRO synthetic aperture radar, both 1 and 2. Again, like micro level changes on the கேப்சர் பண்ணுறதுக்காக வந்து வச்சுருக்காங்க. டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டு, என்விரான்மெண்டல் டேட்டா கலெக்ஷன், இது எல்லாத்தையுமே வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவோட. 42 NISAR. NISAR launch பண்ணிட்டாங்களா? launch பண்ண போறாங்க இல்லீங்களா? Nonylphenol. Phenol. Nonylphenol. Phenol. Both 1 and 2. Both 1 and 2. Nonylphenol is a type of surfactant. Surfactant is detergents in the like utensils wash Vim, Pril, this is a surfactant concept. Tanni like ஒரு இடத்துல இருக்க கூடிய அழுக்க வெளிய எடுக்கிறதுக்காக யூஸ் பண்றது சோ அதான் surfactants ஓட வேலை சோ nonylphenolமே ஒரு டைப் ஆஃப் surfactant தான் இந்த surfactant வந்து அதிக அளவுல ப்ரொடியூஸ் பண்ணி இந்த டிடர்ஜென்ட்லாம் இருக்குறனால வந்து it is getting mixed with the aquatic water bodies அது நடந்து ஃபிஷஸ்க்கு வந்து ஒரு டாக்ஸிக்கா இருக்கு ஃபிஷஸ்ல வந்து பயோ அக்குமுலேட் ஆகுது அப்படின்றது தான் வந்து நியூஸ் சரிங்களா ஒரு ரீசனா அந்த ஒரு விஷயத்துக்காக தான் வந்து nonylphenols நியூஸ்லயே வந்திருந்தது பயோ அக்குமுலேஷன் ஆஃப் nonylphenols அப்படினு So nonylphenols bioaccumulates detergents, washing agents எல்லாமே வந்து யூஸ் பண்றாங்க. Both 1 and 2 option A. Hormones, happiness and pleasure hormones. எல்லாமே Endorphins, dopamine, serotonin, oxytocin. Reducing like you know, happiness and pleasure increase depression and anxiety on the coming out. All the four. So but depression I read the news article and all four. Serotonin பத்தி ஒரு article Hinduல வந்திருது 45 malaria. Only one. See, yes, all three statements are correct. Less than 20 degrees Celsius la vande perisa like adanal vande uir vala mudiyadhu inda plasmodiums nala seringla so again gambusia fish like very good nu solla mudiyadhu arma kala kadathila good ah irundhathu but ipo vande it's becoming invasive north american fish type one ipo bayangara invasive ah vande maariterukku gambusia or mosquito fish all three see all three 40 degrees Celsius கீழ போச்சா போனா ரொம்ப ஒரு மாதிரி இன்ஆக்டிவா ஆன மாதிரி அந்த பிளாஸ்மோடியம் எக்ஸ்கியூஸ் மீ 46 அட்டாமிக் எனர்ஜி ரெகுலேட்டரி போர்ட் neither one nor two Yes, incorrect. Neither one nor two are incorrect. AERB, it is a statutory body. Atomic Energy Act 1962 la, statutory body. Oh, the regulatory powers atomic energy rules and environmental protection rules. Everything related to nuclear safety. Anything related to nuclear safety, AERB da vandu paathukom. Neither one nor two. AERB. Dams in India. Dams in India. Only two. Is it correct? First is China. China, US, India. China, US, India. India is the third largest. Maharashtra maximum number of large dams on the And Tehri Dam on the, it is the highest dam, longest dam on the Hirakud. Longest dam on the Hirakud. B only two. CT scans, computer tomography. Dingla. 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 X-rays. X-rays. UV வந்து அதாவது நீங்கள் ஸ்பெக்ட்ரம் இருக்கும் இல்லைங்களா, லைக் அந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் அதில் பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட்லேருந்து வந்து போகும்போது வில் ஹேவ் ஆல் தீஸ் நான் அயனைசிங் ரேடியேஷன். ரைட் ஹேண்ட் சைடு, ரைட் ஹேண்ட் ஆஃப் தி ஸ்பெக்ட்ரமில் தான் வந்து ஆல் தீஸ் அயனைசிங் ரேடியேஷன்ஸ் இருக்கும். பார்ட் ஆஃப் யூவி எக்ஸ்ரேஸ் அண்ட் காமாரேஸ் இருக்கும். அயனைசிங் அப்படின்னா உள்ள செல்ஸை வந்து எந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ண போகுது அப்படின்றது, லைக் அதை வச்சு எப்படி டிசைட் பண்ணணும்னா ஆட்டம்ஸில் இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸை டிஸ்பிளேஸ் பண்ணுதா இல்லையா, டிஸ்பிளேஸ் பண்ணுச்சு அப்படின்னா அயனைசிங் ரேடியேஷன் அப்படின்ற மாதிரி வந்து கூப்பிடுவாங்க. சரிங்களா? ஸோ எக்ஸ்ரேஸ் அண்ட் காமா ரேஸ் ஒரு பார்ட் ஆஃப் தி யூவி ரேஸ், யார் வந்து அயனைசிங். இங்கே யூஸ் பண்ணுறது வந்து எக்ஸ்ரேஸு. ஸோ எக்ஸ்ரே இமேஜிங் யூஸ் பண்ணுறாங்க கிட்டத்தட்ட பலதரப்பட்ட ஆங்கிள் இருந்து வந்து எக்ஸ்ரேஸ். ஸோ அதனால தான் வந்து எக்ஸ்ரேஸை விட வந்து ரொம்ப நுவான்ஸ்டாக வந்து சிடி ஸ்கேன்ஸ் வந்து இருக்குது. So it's not UV imaging procedure, X-ray imaging. And X-ray imaging இருக்கு, அயனைசிங் ரேடியேஷன் அப்படின்றதால பிளட் கான்சஸ் வரதுக்கான ஜாஸ்தி சான்சஸ் வந்து இருக்கு. அண்ட் எஸ், இட் ப்ரொடியூசஸ் அயனைசிங் ரேடியேஷன். B 2 and 3. Gemkovac. Gemkovac வந்து லைக் ரீசெண்டாக அந்த ஓமிக்ரான் JN1 இருக்கு இல்லைங்களா, அதுக்கு அகேன்ஸ்டாக வந்து ரிலீஸ் பண்ண ஒரு இது தெர்மோஸ்டேபிள் வேக்சின். தெர்மோஸ்டேபிள் வேக்சின் அப்படின்னா வந்து அதிக அளவில் ஹீட் அண்ட் சன்லைட்னால வந்து அஃபெக்ட் ஆகாத ஒரு வேக்சின். ஸோ இட்ஸ் தெர்மோஸ்டேபிள். ரீசெண்டாக வந்து எமர்ஜென்சி யூஸ் ஆத்தரைசேஷன் வாங்கியிருக்கு DGCIலேருந்து. DCGI both 1 and 2, ட்ரக் கண்ட்ரோலர் அண்ட் கண்ட்ரோலர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. Gemkovac. Question number 50. Centralizing tendency of Indian polity. 1, 2 and 4ங்களா? Dங்களா? D. இன்டிகிரேட்டட் ஜுடிஷியரின் போது வந்து லைக் இப்போ யூஎஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தே ஹேவ் தேர் ஓன் ஸ்டேட்ஸ். யூஎஸ் பார்த்தீங்கன்னா ஃபெடரல் இஷ்யூஸ் மட்டும்தான், லைக் யூஎஸோட சுப்ரீம் கோர்ட் வந்து ஃபெடரல் இஷ்யூஸ் மட்டும் தான் வந்து பார்ப்பாங்க. ஆனால் நமக்கு அப்படி கிடையாது, ஸ்டேட்டில் தான் பிரச்சனை எடுத்து நம்ம சுப்ரீம் கோர்ட் போகிறோமா. ஸோ இதுதான் வந்து இன்டிகிரேட்டட் ஜுடிஷியரி ஆஸ் சப்போஸ் டு இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி. ஒரு இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரின் போது எஸ் ஒரு சுப்ரீம் கோர்ட் இருக்குது, ஆனால் என்னோட டெரிட்டோரியல் ஜூரிஸ்டிக்ஷனில் வந்து ஹைகோர்ட் மட்டும் தான் வந்து பெரிய ஆளாக இருக்க முடியும். இது வந்து யூஎஸில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். சரிங்களா? பிகாஸ் இட் இஸ் வெரி ஹைலி ஃபெடரல், இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபெடரல் தான். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. வி ஹாவ் சர்டன் சென்ட்ரலைசிங் டெண்டன்சி, சர்டன் யூனிட்டரி ப்ரொவிஷன்ஸ் வந்து இருக்குது. அதில் இன்டிகிரேட்டட் ஜுடிஷியரியுமே ஒன்று தான். சரிங்களா? ஸோ 1, 2, 3 and 4. டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்டில் வைக்கக்கூடிய ஒரு மேஜர் கிரிட்டிசிசமே வந்து ஸ்டேட்ஸுக்கு ஒரு இதுவே தரதில்லை, ஸ்டேட்ஸ்க்கு வந்து ஒரு விதமான ஒரு ப்ரீதிங் ஸ்பேஸே தரது கிடையாது அப்படின்ற மாதிரி, கம்ப்ளீட்லி சென்ட்ரலைசிங்காக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் வந்து அது மாதிரி கிரிட்டிசிசமே வந்து வைப்பாங்க. 1, 2, 3 and 4.